வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம போன எபிசோடில் மந்தாகினியை பிடிச்சிட்டு வர்றதுக்காக பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியனும் போனாங்க. ஆனால் போன இடத்துல கூட்டத்தில் மந்தாகினி தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி வந்து சொன்னாங்க இல்லையா. உண்மையாலுமே மந்தாகினி எங்கே தான் போனாங்க அப்படின்றத இந்த எபிசோடில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை என் ரூட் ட்ராவல். இதில் வர பொன்னியின் செல்வன் சீரீஸ் நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரெகுலராக என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மந்தாகினி தேவி எப்படி காணாமல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் சொன்னது உண்மையாக தான் போச்சு. ஏன் அப்படின்னா, மந்தாகினி அந்த இடத்துல ரவிதாசனை பார்த்துட்டு இருந்தாங்க. ரவிதாசனை பார்த்த உடனே இவன் சதிகாரன் ஆச்சு, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்தொடர்ந்து போக ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே இலங்கையில் அருள்மொழிவர்மனை இந்த ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் கொல்றதுக்கு எவ்வளோ வாட்டி முயற்சி பண்ணியும் அதை வந்து முறியடித்தவங்க இல்லையா. அதனால் முன்ன ஒரு தடவை பழுவேட்டரையுடைய அரண்மனையில் வந்தித்தேவன் எப்படி தப்பிச்சு போனானோ அதே வழியாக தான் ரவிதாசனும் அவனுடைய நண்பனான சோமன் சாம்பவனும் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து மந்தாகினி தேவியும் போயிட்டு இருந்தாங்க. பெரிய பழுவேட்டருடைய அரண்மனை மதியில் வந்து ரெண்டு பேரும் தாண்டி குதிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணும் வந்து பின்னாடியே தாண்டி குதிக்கிறாங்க. அப்போ சோமன் சாம்பவனை வழியில் நிறுத்தி வச்சுட்டு ரவிதாசன் மட்டும் உள்ளே போய் ஒரு மாதிரி ஆந்த மாதிரி கத்துனான். அப்போது அங்கிருந்த தாதி பெண்களில் ஒரு பெண் வந்து இவனை பார்க்கறதுக்காக வர்றா. அவள் ஏற்கனவே நந்தினியுடைய பேச்சை கேட்டு இவனை அடிக்கடி பார்க்க வந்திருப்பா இல்லையா, அவளே தான். அப்போ அவகிட்ட இந்த ரவிதாசன் வந்து தன்னை நந்தினி தான் அனுப்புனதாகவும் பொக்கிஷ நிலவருடைய சாவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அந்த பெண் வந்து நம்ப மறுக்கவே உன் மேலே வந்து பிசாசுகள் அவிழ்த்து விட்டுருவேன்னு சொல்லி அவளை பயமுறுத்திட்டு எப்படியோ அந்த சாவியை வந்து எடுத்துகிட்டு வர வைக்கிறான். அப்படியே வரும்போது கொஞ்சம் சாப்பாடும் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அந்த பெண்ணும் வந்து பயந்து பயந்து சாவியும் சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மரியாதையாக திருப்பி கொடுத்துட்டு போகிற சாவியை, இல்லைனா வந்து என்ன வந்து கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த பெண்கிட்ட மறுபடியும் விளக்கு கொண்டு வர சொல்லி அதையும் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து புறப்படுறான். ரவிதாசன் சோமன் சாம்பவன் கிட்ட அந்த சோற்று மூட்டையை கொடுத்து இங்கே ரெண்டு மூணு நாள் இருக்க வேண்டியிருக்கோ, இதை நீ வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இதையெல்லாம் பின்னாடி இருந்து மந்தாகினி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறது புரியல அப்படின்னாலும் இவங்க ஏதோ சதி பண்ண போகிறாங்கன்றத வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஒரு வழியாக பொக்கிஷ நிலவரையுடைய கதவுகளை வந்து திறந்துடுறான் ரவிதாசன். முதல்ல சோமன் சாம்பவனை கொஞ்சமாக உள்ளே போய் நீ தள்ளி நின்றுக்கோ, நான் யாராவது வராங்களான்னு பார்க்குறேன்னு சொல்கிறான். அவனும் உள்ளே போய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டான். ஏன் அப்படின்னா, சோமன் சாம்பவன் வந்தது வேற யாருக்கும் தெரியாது இல்லையா. இந்த சமயத்தில் உள்ளே இருட்டாக இருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட மந்தாகினி ரவிதாசன் அந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்கும்போது உள்ளே போயிட்டாங்க. அவங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டு சோமன் சாம்பவன் ஒரு மாதிரி பயப்படுறான். ஆனாலும் வெளிக்காட்டிக்கல. ரவிதாசன் தீவர்த்தியை கொளுத்திட்டு உள்ள வந்த உடனே சோமன் சாம்பவன் அவங்கிட்ட கேட்குறான், இதுக்கு முன்னாடி நீ இங்கே வந்தியா அப்படின்னே, இல்லை இப்போதான் வரேன்னொன்னே, இல்லை யாரோ வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது ஒன்றும் இல்லை, இது நிலவரை தானே, இங்கே வந்து நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க, அவங்களுடைய ஆவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லி அவனை உள்ளே கூட்டிட்டு போகிறான். அப்போ ரவிதாசன் அந்த பெண்கிட்ட, நீ வெளிப்பக்கமாக கதவை சாத்திக்கோ, கொஞ்ச நேரம் கழிச்சு வா, நான் ரெண்டு தடவை தட்டுவேன், அப்போ நீ வந்து கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பெண் இருந்துட்டு, சின்ன பழுவேட்டேரருக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, நீ பார்த்து மாட்டிக்காம இரு, அப்படியே மாட்டினாலும் என் பேரை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போயிடறா. இவங்க ரெண்டு பேருமே உள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து மந்தாகினியும் வந்து போகிறாங்க. அப்படி உள்ளே போயிட்டே இருக்கும்போது ரவிதாசன் சொல்கிறான், இங்கே பாரு, இங்கே வந்து ஒரு பொக்கிஷ நிலவரை இருக்குது, அதில் நிறைய வைரம் வைடூரியம் தங்க நகைகள்லாம் இருக்கும், அதை பார்த்து ஆசைப்பட்டு நீ வந்து உள்ளே கை வச்சிடாத, நீ செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. போகும்போது வழியிலெல்லாம் ஏதோ சத்தமோ காலடி சத்தமோ கேட்குது. அதை வந்து சோமன் சாம்பவன் பார்த்து சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான். ஆனால் ரவிதாசன் அதை கண்டுக்காமல் போயிட்டே இருக்கான். போகிற வழியில் வந்து ரவிதாசன் இருந்துட்டு, வர வெள்ளிக்கிழமை தான் வந்து சுந்தர சோழனுடைய கதை வந்து முடிய போகுது, அன்னைக்கு தான் வந்து யாருமே அவன் கூட இருக்க மாட்டாங்க, அப்பான்னு பார்த்து சரியாக வந்து நம்ம காரியத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ரெண்டு நாள் நீ இங்கேயே இருந்து காரியத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ரவிதாசன் வந்து ஒரு பலகனி மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறான். அங்கே ஏறி நின்று பார்த்தா சுந்தர சோழனுடைய மாளிகை தெரிஞ்சது. சரியாக அவர் படுத்திருந்த இடமும் வந்து அங்கே நின்று பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது. அதில் ஏறி பார்த்துட்டு கீழே சோமன் சாம்பவன் கிட்ட சொல்றான், இங்க பாரு,
இது மேலே ஏறி பார்த்தா ஆள் நடமாட்டா இருக்கா இல்லையா அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து குனிஞ்சு எதையோ வந்து தூக்குறான். அப்போ அங்கே ஒரு பாதாள அறை வந்து திறக்குது. ரெண்டு பேருமே அதுக்குள்ளே நுழையிறாங்க. மந்தாகினி அது வழியே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேண்டாம், அவங்க வந்துட்டாங்கன்னா வம்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகனி மேலே ஏறி பார்க்குறாங்க. அங்கே ஏறி பார்க்கும்போது சுந்தர சோழருடைய வந்து அரண்மனை தெரியுது. அங்கே நிறைய தோட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது. அங்கே அவங்க நின்று பார்த்துட்ருக்கும்போது கீழே பாதாளத்தில் போன சோமன் சாம்பவனும் ரவிதாசனும் அரண்மனைக்குள்ளே ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பகல் அப்படின்றதுனால நல்லாவே கண்ணு தெரிஞ்சது. அவங்க அங்கேருந்து ஒரு வேலை வந்து எப்படி எரியணும்னு சொல்லிட்டு ரவிதாசன் சோமன் சாம்பவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து மந்தாகினிக்கு பயமாயிருச்சு. யார் மேலே எரிய போகிறாங்க, ஒரு வேளை சுந்தர சோழர் மேலே எரிய போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது ஓ இப்போ எரியல, குறி பார்த்து வைக்கிறாங்க, அப்புறமா வந்து எரியறதுக்காக வந்து சொல்லி கொடுக்குறான் போலன்றதை உணர்ந்துட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் மேலே வராங்க. மேலே வந்த உடனே ரவிதாசன் வந்து குறி எறியறத பார்த்துட்டியா, இதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அந்த கிழவனுடைய கதையை நீ முடிச்சிடணும், கரிகாலனை நந்தினி பார்த்துக்குவா, நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் குட்டி புலி இருக்கிறதா வந்து தகவல், அதை வந்து நான் பார்த்துக்கிறேன், எல்லாரோட கதையும் இந்த வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வராங்க. அவங்க அந்த பக்கமாக போனதுக்கப்புறமா மந்தாகினி அந்த பாதாளத்துக்கு வந்து இறங்கி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது எப்படி திறக்கிறதுன்னு தெரியல. அந்த சமயம் பார்த்து ரவிதாசனை வழி அனுப்பிட்டு சோமன் சாம்பவன் அங்கே வர்றான். அங்கே வந்து அந்த பாதாளத்தை வந்து திறக்க பார்க்குறான். அப்போ மந்தாகினி ஒரு மாதிரி பேய் மாதிரி சத்தம் கொடுத்த உடனே அங்கேருந்து தட தடன் பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த பாதாள கதவு திறந்த உடனே அதனுள்ளே இறங்கி மந்தாகினி வந்து உள்ளே போகிறாங்க. அங்கே போகிற வழியிலெல்லாம் அழகழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருந்தது, அதையெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. அவங்க உள்ளே இறங்கி அந்த அரண்மனை தோட்டத்துக்கு போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே வந்து சுந்தர சோழருடைய அரண்மனை இருக்குது. அப்போ வந்து சரியாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நின்று பார்த்துட்ருக்கும்போது எதிரில் வந்து சில பேர் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே என்னென்னா ஒருத்தர் வந்து வயசானவர் கட்டில் படுத்துட்ருக்காரு, அவரை சுற்றி வந்து சில பேர் நின்றுட்டுருக்காங்க. யாருடா அப்படின்னு உத்து பார்த்தா பூங்குழலி நின்றுட்டுருக்கா, அவளுக்கு பக்கத்தில் முதன் மந்திரி நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த பெண்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் சுந்தர சோழரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. எத்தனை நாள் ஆச்சு இவரை பார்த்து, இப்படி படுத்த படுக்கையே ஆயிட்டாரே, ஏன் இப்படி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. எத்தனையோ தடவை அவரை ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இப்போ பார்க்கும்போது மனசுக்கு என்னமோ அவங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தது. இப்படி அவரை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும்போது அதே இடத்துல தான் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் கையில் வேலை வச்சுட்டு எரியறதுக்காக குறிப்பாத்தாங்க இல்லையா, ஓ இவர் கொள்ள தான் குறிப்பாத்திருக்காங்க அப்படின்றத உணர்ந்த உடனே மந்தாகினிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.